அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 8ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணம் இயல் 2க்கு என்னங்கிறத பார்த்துடலாம். இயல் 2ல் வினை முற்று பற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏற்கனவே 6 மற்றும் 7ஆம் வகுப்பு தமிழுக்கு ஒரு ஃபுல் வீடியோவாக என்னங்கிறத இலக்கணம் பார்த்தோம். இப்போ 8ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணம், இதில் பிளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இலக்கணம் தமிழ் நூல்கள்னே கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வினை சொல் அப்படின்னா என்ன? ஒன்றன் செயலை குறிக்கும் சொல்லு தான் வினை சொல் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு உதாரணமாக படித்தான், ஆடுகிறாள், கண்டு, சென்ற பறவை, பறந்தது, இது மாதிரியெல்லாம் சொல்கிறது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், வினை சொல். ஒரு செயலை குறிக்கும் சொல்லு தான் வினை சொல். அப்போது வினை முற்று என்றான் என்ன அப்படின்னு பாருங்கள். கண்ணன் பாடுகிறான். கண்ணன் என்ன பண்ணுறான்? பாடுகிறான். இத்தொடரில் பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது. கண்ணன் பாடுகிறான்னா அதனுடைய பொருள் என்னன்னு நமக்கு தெரியும். இது மாதிரி பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்றுவினை அல்லது வினை முற்று என அழைக்கப்படுகிறது. பொருள் வந்து முற்று பெற்றுச்சுன்னா அந்த வினை சொற்களை முற்றுவினை அல்லது வினை முற்று என அழைக்கப்படுகிறது. வினை முற்று பார்த்தீங்கன்னா அதில் பல வகைப்படும். அதில் 4 வகை என்னங்கிறத பார்த்துடலாம். வினை முற்று எதற்றெல்லாம் வரும்? 5 பால், ஆண்பால், பெண்பால், ஒன்றன்பால், பலவின்பால், இது மாதிரி 5 பால். 3 இடம், 3 காலங்களிலும் வினை முற்று வரும். சில வகையான வினை முற்று வகை, இதில் தெருநிலை வினை முற்று, குறிப்பு வினை முற்று அப்படிங்கிறது முதல்ல என்னங்கிறத பார்த்துடலாம். தெருநிலை வினை முற்று அப்படின்னா அந்த 6 செயல்கள் கண்டிப்பாக அந்த தெருநிலை வினை முற்றுக்கு தேவை. அந்த 6 செயல்கள் என்னென்ன? செய்பவர் யாரு, அவர் செய்யக்கூடிய கருவி என்ன, நிலம் என்ன, செயல் என்ன, காலம், செய்பொருள், இந்த 6ம் வந்து ஒரு தெரிநிலை வினை முற்றுக்கு முதன்மையான செயல்களாக உள்ளன. அந்த 6 செயல்கள் என்னங்கிறத இப்போ பார்த்தோம். உதாரணம் பாருங்க, மாணவி கட்டுரை எழுதினால், இதில் செய்பவர் யாரு? மாணவி. காலம் எழுதினாள்ங்கிறதுனால இறந்த காலம். கருவி என்ன கருவி பயன்படுத்துகிறாங்க? ஒரு பேப்பரையும் எழுதுகோலையும் தாளும் எழுதுகோலும் பயன்படுத்துகிறாங்க. செய்பொருள், அதில் உண்டாக்கக்கூடிய பொருள் என்னன்னு பாருங்க, கட்டுரை. நிலம், அதில் எங்கே இது பண்ணாங்க? பள்ளியில். செயல் என்ன? எழுதுதல். இது மாதிரி செய்பவர், காலம், கருவி, செய்பொருள், நிலம், செயல், இந்த 6 இதழையும் வர்றது தான் தெரிநிலை வினை முற்று. அடுத்தது குறிப்பு வினை முற்று அப்படின்னா என்னன்னு பாருங்க, பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றில் ஒன்றினை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக அது காட்டாது, செய்பவரை மட்டுமே வெளிப்படையாக காட்டும். இதுதான் வந்து குறிப்பு வினை முற்று. அதில் 6 மாதிரி, இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பொருள் என்ன, இடம் என்ன, காலம் என்ன, சினை என்ன, குணம் என்ன, தொழில் என்ன ஆகியவற்றில் ஒன்றை மட்டும் அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டுவது குறிப்பு வினை முற்று. இது பொருளில் பொன்னன், இதில் அவனுடைய பெயர் வந்து பொன்னன். இடம் வந்து தென்னாட்டார், தென்னாட்டார் வடநாட்டார் சொல்கிற மாதிரி இடம் தென்னாட்டார். காலம் ஆதிரையான். சினைங்கிறது பார்த்திங்கன்னா கண்ணன். குணம் வந்து கரியன். தொழில் வந்து எழுத்தன். இது வந்து காலத்தை வெளிப்படையாம காட்டாமல் செய்பவரை, தொழில்னா எழுத்தன்னா அவரோட தொழில் வந்து எழுத்தாளர், கரியன்னா கருமை நிறை உடையவனாக உள்ளான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் வந்து குறிப்பு வினை முற்று. அடுத்த ஒரு வினை முற்று பார்த்துங்க, ஏவல் வினை முற்று அப்படின்னா என்ன? தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினை முற்று தான் ஏவல் வினை முற்று. இப்போ பார்த்தீங்கன்னா பாடத்தை படி, கடைக்கு போயிட்டு வா, கடைக்கு போ, பாடம் படி அப்படின்னு தன் முன்னாடி உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினை முற்று தான் ஏவல் வினை முற்று. இந்த ஏவல் வினை முற்று பார்த்திங்கன்னா ஒருமை பன்மையில் வரும். எழுது அப்படின்னா ஒருமையில் சொல்லுவோம். அதே எழுதுமின் அப்படின்னா பன்மையில் எழுதுங்கள்னு அர்த்தம். அப்போ எழுதுன்னா ஒருமை, எழுதுமின்னா பன்மையில் அது ஏவல் வினை முற்றாக வரும். வியங்கோல் வினை முற்று, அது இன்னொரு வகை பார்த்திங்கன்னா வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் போன்ற பொருள்களில் வருவது தான் வியங்கோல் வினை முற்று. இது நம்ம பார்த்திங்கன்னா இதனுடைய விகுதிகள் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். கா, இய, இயர், அல் அப்படின்னு, அதாவது வாழ்க, வாழியர், ஒழிக, வாரல், இது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வியங்கோல் வினை முற்றின் விகுதிகள் காவா இருக்கும், இயன் இருக்கும், இயர்னு இருக்கும், அல்லுன்னு இருக்கும். அதற்கு காவுக்கு வாழ்க பார்த்தோம், இயற்கு வாழியர் பார்த்தோம்,
அதே மாதிரி அள்ளுக்கு வாரல், காவுக்கு ஒளிக அப்படிங்கிறத பார்த்தோம். இதான் வந்து வியங்கோள் வினைமுற்றின் விகுதிகள். தற்கால வழக்கில் இல்லாத வியங்கோள் வினைமுற்று விகுதிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இயர் அல்லுங்கிறது தற்கால வழக்கத்தில் கிடையாது. அப்போ கா இய அப்படிங்கிறது மட்டும்தான் இப்பொழுது இருக்கிறது. விதித்தல் பொருளில் வரும் வியங்கோள் வினைமுற்று எந்த இடத்தில் வராது? இப்போ நம்ம பார்த்ததில் வாழ்த்துதல், வைதல், விதித்தல் வேண்டல்ல. விதித்தல் பொருளில் வியங்கோள் வினைமுற்றும் தன்மை இடத்தில் வராதுங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது, இதில் உள்ள வினைமுற்று என்ன? இதெல்லாம் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. வினைமுற்று மேய்ந்தது. பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று, நடக்கிறான், உண்பான், ஓடாது. இறந்த கால வினைமுற்றுங்கிறது படித்தான் என்பதாகும். அடுத்தது பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று செல், செல்க, ஓடு, வாழ்க, வாழிய. இதெல்லாம் ஓடு அப்படின்னு சொல்கிறது தான் ஏவல் வினைமுற்று. வியங்கோள் வினைமுற்றும் ஏவல் வினைமுற்றுக்கும் இதில் உள்ள வேறுபாடுகள் என்ன? ஏவல் வினைமுற்று முன்னிலையில் மட்டும் வரும். வியங்கோள் வினைமுற்றும் பார்த்திங்கன்னா இருதிணை, ஐம்பால், மூவிடங்களுக்கு பொதுவாய் வரும். இதில் ஒருமை பன்மை வேறுபாடு ஏவல் வினைமுற்றில் உண்டு. இதில் ஒருமை பன்மை வேறுபாடு வியங்கோள் வினைமுற்றில் கிடையாது. கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும், இது ஏவல் வினைமுற்று. கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும். இது வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய நான்கு பொருட்களை வியங்கோள் வினைமுற்று உணர்த்தும். விகுதி பெற்றும் பெறாமலும் வரும் ஏவல் வினைமுற்று. இது வந்து பார்த்திங்கன்னா வியங்கோள் வினைமுற்று விகுதிகள் பெற்றே வரும். இதான் வந்து ஏவல் வினையங்கோள் வினைமுற்றுக்குள்ள வேறுபாடுகள். அதிலேயே புக் பேக்கில் பார்த்திங்கன்னா தொடர் வகைகளும் கொடுத்துருப்பாங்க. செய்தி தொடர், வினா தொடர், விளைவு தொடர். இது நம்மளுக்கு அவன் வந்தானா அப்படின்னா வினா தொடர், இன்று பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஒரு லீவ் முடிஞ்சு ஆரம்பிக்கப்பட்டது, இது செய்தி தொடர். விளைவு தொடர், இளமையில் கள் அப்படின்னா ஏவல். உன் திருக்குறள் நூலை தருக அப்படின்னா வேண்டுதல். உளவு தொழில் வாழ்க அப்படின்னா வாழ்த்துதல். கல்லாமை ஒளிக அப்படிங்கிறது வைதல். இந்த விளைவு தொடரெல்லாம் ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் அப்படிங்கிற பொருளில் வரும். உணர்ச்சி தொடர், அடடா என் தங்கை பரிசு பெற்றால், இது ஒரு மகிழ்ச்சியில் சொல்கிறது. ஆ புலி வருகிறது, இது அச்சத்தில் சொல்கிறது. இதில் பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே, இது ஒரு அவலத்தில் சொல்கிறது. ஆ என்ன மலையின் உயரம்தான் என்ன அப்படிங்கிறது வியப்பு. அப்போ உணர்ச்சி தொடர் வந்து ஒரு மகிழ்ச்சியில், அச்சத்தில், அவலத்தில், வியப்பில் வருவது தான் உணர்ச்சி தொடராகும். இதில் ஒரு நான்கு தொடர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. செய்தி, வினா தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க புக்கில். வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல், இது நம்ம இலக்கணத்தில் பார்த்து தான். நடக்கிறான் அப்படின்னா அதில் ஒரு கட்டளை, நட. போனான்னா போ, சென்றனர்னா செல், உறங்கினால் உறங்கு, பேசினால் பேசு, வருகன்னா வா, கேட்டார்னா கேள், தருகின்றனா தா. இது ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையாளனையும் பெயரெல்லாம் பார்த்துருப்போம். இதில் வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்னு எய்த்து தமிழில் இயல் ரெண்டில் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவில் எய்த் தமிழில் நம்ம வினைமுற்று அப்படின்னா என்ன, அதில் ஒரு நான்கு வகை பார்த்தோம். அதாவது தெருநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வியங்கோள் வினைமுற்று, அதற்குரிய உதாரணங்கள் எந்தெந்த இடத்துல வரும், அதற்குரிய வேறுபாடுகள் என்னங்கிறத பார்த்தோம். இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.